அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டின் தலைவாசலில் வைக்க வேண்டிய விஷயங்கள் மற்றும் வைக்கக்கூடாத விஷயங்கள். இந்த ரெண்டுத்தையும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவும் முக்கியமான ஒரு பதிவு. தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, வீடு கட்டும் பொழுது அது தனி வீடாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃப்ளாட்ஸாக இருந்தாலும் சரி, வாசக்கால் வைப்பது ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கும். இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி தெரியலனாலும் சரி, அந்த குலதெய்வம் உங்களுடைய வீட்டு வாசப்படியில் தான் இருக்கும். உங்களுக்கு காவல் தெய்வமாக அந்த வீட்டு நிலைவாசல் பகுதியில் தான் குலதெய்வம் வாசம் செய்யும். அடுத்ததாக, எந்த ஒரு நல்ல சக்திகள், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸாக இருந்தாலும் சரி, கெட்ட சக்திகளான நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸாக இருந்தாலும் சரி, வாசக்கால் வழியாக தான் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும். உங்களுடைய வாசல் படியும் உங்களுடைய அந்த மெயின் டோரும் தான் அதை தீர்மானிக்கும், இந்த சக்தியை உள்ளே அனுப்பலாமா வேண்டாமான்னு. வாசக்காலுக்கு நல்ல தெய்வீக சக்தி இருந்துச்சுன்னா தீய சக்திகள் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையவே முடியாது. அதனால தான் நிறைய பேருடைய வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்கும், எலுமிச்சம்பழம், படிகாரம், சுவாமி படங்கள்னு இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் எதை வைக்க வேண்டும், வைக்கக்கூடாதுன்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு வாசக்காலும் எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் மெயின் டோர் வாசக்கால் பார்த்தீங்கன்னா நேர்கோட்டில் இருக்கவே கூடாது. ஓரளவுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயோ இல்லை ரைட் ஹேண்ட் சைட்லேயோ அந்த வாசக்கால் தள்ளி இருக்கணும். அப்படியே பர்ஃபெக்டாக நேர்கோட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா பொருளாதார ரீதியாக பெரிய பிரச்சனை வீட்டில் ஏற்படும், சண்டைகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக, நம்முடைய கதவுகளை மூடி துறக்கும் பொழுது எந்த ஒரு சவுண்டும் வரக்கூடாது. மெயின் கேட்டு கிடையாதுங்க, அந்த கிரில்ல போடுற அந்த இரும்பு கேட் கிடையாது, மரத்தினால் செய்யப்பட்ட நம்முடைய அந்த மெயின் டோர் பார்த்தீங்கன்னா துறக்கும் பொழுதும் மூடும் பொழுதும் எந்த ஒரு சவுண்டும் கேட்கக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு சத்தம் வந்ததுன்னா அதை உடனடியாக நீங்கள் சரி பண்ணிவிடுங்க. ஏன்னா சத்தம் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா நல்ல தேவதைகளை அது விரட்டி அடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வாசக்காலில் உட்காரவே கூடாது. சில லேடிஸ்க்கு அந்த பழக்கம் இருக்கும், வாசக்காலில் உட்காரதும் தவறு, மேலும் வாசக்காலில் உட்காந்துக்கிட்டு தலை சீவுறதோ நகம் வெட்டுறதோ அதை விட பெரிய தவறு. வாசப்படிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தலையை சீவி அந்த முடி உதிர்ந்தாலும் நமக்கு பிரச்சனை ஏற்படும், நகத்தை வெட்டி நகம் அங்கே இருந்தாலும் பிரச்சனை ஏற்படும். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா செருப்பை அங்கேயே கட்டிட்டு வந்துடுவாங்க, அந்த வாசப்படிக்கு நேராக, இன்னும் சொல்லப்போனால் அந்த வாசக்காலுக்கு மேலேயே அந்த செருப்பு பட்டிருக்கும். இதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம். அது மட்டும் இல்லை, நல்ல தேவதைகள் உள்ளே வரவிடாமல் அதை தடுத்துரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மெயின் டோரில் மகாலட்சுமியோடைய ஃபோட்டோ ஒட்டி வச்சுருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அதுலேயே செதுக்கியிருப்பாங்க. இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளாட்ஸில் இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் சரி, அந்த டோர்லேயே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை செதுக்கி வச்சுருப்பாங்க, இல்லை விநாயகர், முருகர்னு சில தெய்வங்களை வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் விநாயகர் வைக்கலாம், முருகர் வைக்கலாம், ஆனால் பெருமாள், மகாலட்சுமி இல்லை பெருமாளோட பத்மாவதி தாயார் இருக்கிற மாதிரியெல்லாம் வைக்கிறாங்க, அப்படி நீங்கள் வைக்கவே கூடாது. அது ஒரு பெரிய தவறு. கதவில் மகாலட்சுமியை வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம், நீங்கள் லக்ஷ்மிக்கு ரெண்டு பக்கமும் ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யானை இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா தவறு கிடையாது. அது கஜலக்ஷ்மி. நீங்கள் என்ட்ரன்ஸில் வைக்கிறது அது ரொம்பவும் சிறப்பு. நீங்கள் கதவுலையும் வைக்கலாம், இல்லை கதவுக்கு மேலே அந்த வாசப்படிக்கு மேலே கூட நீங்கள் ஒரு ஃபோட்டோ, கஜலக்ஷ்மி ஃபோட்டோ வைக்கலாம். ஆனால் வெறும் லக்ஷ்மியை நீங்கள் வைக்கக்கூடாது. யானை இல்லாமல் இருக்கும் லக்ஷ்மியை நீங்கள் டோரில் செதுக்கவோ இல்லை வாலில் மாட்டி ஃபோட்டோவோ வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கண் திருஷ்டி கணபதி அப்படின்னு ஒருத்தரை நிறைய பேருடைய வீட்டு வாசலில் மாட்டி வச்சுருக்காங்க. ஒரு 15 ஆண்டுகளாக தான் இந்த கண் திருஷ்டி கணபதி அப்படின்ற கான்செப்டே வந்தது. அதற்கு முன்னாடி அப்படி ஒரு விநாயகரே கிடையாது. நீங்கள் எந்த ஒரு பழமையான கோவில்களுக்கு போயிருந்தாலும் தெரியும், செல்வ கணபதி, ராஜ கணபதி, வெற்றி விநாயகர், கற்பக விநாயகர்னு இந்த மாதிரி விநாயகரை நீங்கள் பார்த்துருக்கலாம். கண் திருஷ்டி கணபதின்னு ஒரு விநாயகரை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. எந்த ஒரு பழமையான கோவில்களிலும் அந்த விநாயகர் இல்லை. இதற்கு காரணம், அப்படி ஒரு விநாயகரே கிடையாது. இது நடுவில் ஒரு 15 வருடங்களாக தான் இப்படி ஒரு ட்ரெண்டு நம்மளுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அந்த விநாயகர் படத்தை நீங்கள் மாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விநாயகர் ரொம்பவும் உக்ர கோலத்தில் இருப்பார். அவருடைய கண்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கோபம் தெரியும். ஸோ அந்த விநாயகரை நீங்கள் எடுத்துட்டு சாந்தமாக இருக்கக்கூடிய விநாயகர் படத்தை நீங்கள் மாட்டி வைங்க. வீட்டு கதவுலையும் நீங்கள் விநாயகரை வைக்கலாம், அதே நேரத்தில் வீட்டு கதவுக்கு மேலேயும் நீங்கள் விநாயகர் படத்தை மாட்டி வைக்கலாம்.
கண் திருஷ்டி கணபதியை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க. அதே மாதிரி சில ராட்சச உருவங்களை வீட்டு வாசலில் வைப்பாங்க, இல்லை அந்த காம்பவுண்ட் செவத்துக்கு மேலே வைப்பாங்க, நாக்கை தொங்க போட்டுட்டு உக்கிரமாக இருக்கிற மாதிரி. தயவு செஞ்சு அந்த மாதிரி நீங்கள் வைக்காதீங்க, அப்படி வைக்கவும் கூடாது. வெட்டி வேரில் செஞ்ச விநாயகர், அதே மாதிரி வெள்ளெருக்கத்தில் செஞ்ச விநாயகர், இந்த மாதிரியான படங்களை வீட்டு வாசலில் நீங்கள் மாட்டி வைங்க. மகாலட்சுமியோடைய கடாட்சம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு உக்ர தெய்வத்துடைய ஃபோட்டோவையும் நீங்கள் வீட்டு வாசலில் மாட்டி வைக்க வேண்டாம். அடுத்ததான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கதவுகளில் பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி, விநாயகர், முருகர் இவங்களில் யாராவது ஒருத்தரை நீங்கள் ஒட்டி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கதவுலேயே நீங்கள் செதுக்கியும் வைக்கலாம். இதைவிட சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மயில். கதவில் நீங்கள் மயிலை ஒட்டி வச்சாலோ இல்லை செதுக்கி வச்சிங்கன்னா அந்தளவுக்கு வீட்டில் மகாலட்சுமி கடாட்சமும் மங்களகரமான நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெறும். அடுத்ததாக இப்போ நிறைய பேருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வாசக்காலில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு பதில் பெயிண்ட் அடிச்சிடுறாங்க, அப்படி இல்லைனா ரெடிமேடாக ஒரு ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டிடுறாங்க. இது ரொம்பவும் தவறான ஒரு விஷயம். நீங்கள் மஞ்சளும் குங்குமமும் வைக்கும்பொழுது தான் அந்த இடத்துல குலதெய்வம் நிரந்தரமாக வாசம் செய்யும். அது மட்டும் இல்லை, வீட்டில் ஏதாவது தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது, உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருக்குது, இல்லை நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் ரிப்பீட்டடாக நடக்குதுன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய காலபைரவருக்கு அபிஷேகம் செய்த அந்த விபூதியை வாங்கிட்டு வாங்க. அந்த திருநீரை நீங்கள் மஞ்சளில் கொஞ்சமாக கலந்து மஞ்சள் குங்குமம் போட்ட அந்த வாசக்கல்ல வச்சுட்டு வாங்க. எந்த ஒரு தீய சக்திகளும் வீட்டுக்குள்ளே நுழையவே முடியாது. அடுத்ததாக வீட்டு வாசக்கல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், கட்ட வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாயிலை தோரணம். உங்களால் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் நீங்கள் மாயிலை தோரணத்தை கட்டுங்க. அதற்கு அடுத்தபடியாக வெட்டிவேர் மாலை. இப்போ ரெடிமேடாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிது, வெட்டிவேர் மாலையை நீங்கள் போட்டுவீங்க. அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் வெட்டிவேரை வாங்கி அந்த வாசக்கால் மேலே வச்சுருங்க. அது அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், தீய சக்திகளையும் விரட்டும். அப்படியும் நீங்கள் செய்யலாம். அடுத்ததாக ஒரு மட்டை தேங்காய் வாங்கிக்கோங்க. தேங்காய் கடைகளில் மட்டை தேங்காய் கேட்டாலே கொடுப்பாங்க. அதில் அஞ்சு இடத்துல குங்குமம் போட்டு நீங்கள் வைக்கணும், மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அந்த தேங்காயை சுற்றி அஞ்சு இடங்களில் மஞ்சள் குங்குமம் போட்டு நீங்கள் வைக்கணும். ஒரு எலுமிச்சம் பழமும் நீங்கள் வாங்கிக்கோங்க, கணிஞ்சு இருக்கிற பழமாக வாங்கிக்கோங்க, புள்ளிகள் இருக்கக்கூடாது. அதுலேயும் நீங்கள் ஒரு பொட்டு வைங்க, மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு இந்த தேங்காயையும் இந்த எலுமிச்சம் பழத்தையும் ஒரு சிகப்பு நிற துணியில் மடித்து அதையும் நீங்கள் வாசப்படிக்கு மேலே கட்டிடலாம். இதுவும் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். அடுத்ததாக குதிரை லாடம். இந்த குதிரை பயன்படுத்தின அந்த லாடம் காலில் கட்டியிருப்பாங்க பாருங்கள், அந்த லாடம் உங்களுக்கு கிடைச்சாலும் அதையும் உங்களுடைய வீட்டு வாசப்படிக்கு மேலே நீங்கள் கட்டி விடலாம். நெக்ஸ்ட்டு கோமதி சக்கரம். 9 அல்லது 11 கோமதி சக்கரங்களை நீங்கள் மஞ்சள் நிற துணியில் வச்சுட்டு அதையும் வாசப்படியில் நீங்கள் கட்டி வைக்கலாம். இப்போ இந்த கோமதி சக்கரம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய கிடைக்குது, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. கோமதி சக்கரமும் மகாலட்சுமியுடைய அம்சத்தை நமக்கு கொடுக்கும். அடுத்ததாக உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் எப்பெல்லாம் சாமி படங்களுக்கு பூக்கள் வைக்கிறீங்களோ இந்த வாசக்காலுக்கு மேலேயும் ஒரு பூவை நீங்கள் கட்டாயமாக வைக்கணும். கற்பூர ஆரத்தியும் பார்த்தீங்கன்னா இந்த வாசக்காலுக்கும் அந்த மெயின் டோருக்கும் நீங்கள் காட்டணும். குலதெய்வம் அங்கே இருக்குது, அதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஸோ கற்பூர ஆரத்தி வாசக்காலுக்கும் மெயின் டோருக்கும் கட்டாயம் நீங்கள் காட்டணும். திரும்பவும் நான் சொல்கிறேங்க, வீட்டு மெயின் டோருக்கு மேலே வாசக்காலுக்கு மேலே நீங்கள் படங்கள் மாற்றதாக இருந்ததுன்னா விநாயகர் அல்லது கஜலட்சுமி, இந்த ரெண்டு படத்தில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ நீங்கள் மாட்டினாலே போதும். மற்ற ஃபோட்டோ எல்லாம் எடுத்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோ வைக்கலாமா இல்லை வேறு ஃபோட்டோ வைக்கலாமான்னு நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. விநாயகர் அல்லது கஜலட்சுமி இந்த ரெண்டு படத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சாலே போதும், எல்லா தெய்வங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். அவ்வளவு தாங்க இந்த பதிவு. தேவைப்படுறவங்க இதில் சொல்லியிருக்க விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, வெற்றி நிச்சயம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.